அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறப்பிற்கு பின் உயிரின் நிலை என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த உயிருடைய தன்மை, இதனுடைய அளவு என்ன, இந்த உயிர் எப்படி வெளியில் போகுது, இந்த உயிர் பிறப்பிற்கு முன்னாடி எப்படி இருந்தது, இறந்த பிறகு இந்த உயிர் மறுபிறவி எடுக்குமா இல்லை வேறு யாராவது ஒரு உயிரோடு இது போய் கலந்துருமா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உயிரை பற்றிய விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் இதுக்கு உபநிஷத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு விதமான தன்மைகள் இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த உயிரை பற்றிய அறிவு அவங்க தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒன்று வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து விவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைராக்கியம் அப்படின்றது நான் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற ஒரு திடமான ஒரு முடிவில் இருந்தோம்னா அதுக்கு வைராக்கியம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று விவேகம். அந்த விவேகமில் மூன்று விதமான தன்மைகளோடு அது இருக்குது. ஒன்று விவேக சக்தி, இன்னொன்று விவேக கிரியா, இன்னொன்று விவேக ஞானம். விவேக சக்தி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா. இப்போ கல்லுக்கும் அரிசிக்கும் அதை போய் பார்த்தவொடனே இதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா, இது விவேக சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இதே அடுத்த நிலைக்கு போனோன்னா விவேக கிரியான்னு சொல்கிறோம். இந்த அரிசி தான் நம்ம சாப்பிட்ணும், இந்த அரிசியிலேருந்து கல்லை வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு நம்ம பண்ணுறோம் இல்லையா. இந்த பிரித்தெடுக்கக்கூடிய கிரியா, அந்த கிரியானா செயல், இந்த செயலை செய்யக்கூடிய தன்மை இருக்குன்னா அதுக்கு விவேக கிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது விஷயம் விவேக ஞானம். இந்த விவேக ஞானம்ன்றது நீங்கள் செஞ்ச விஷயத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, இதை விவேக ஞானம்னு சொல்கிறோம். ஏன் இதை சொல்கிறோன்னா, உயிரை பற்றிய ஒரு விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அந்த உயிரை பற்றிய விஷயங்களுக்கு தேவையான இந்த ரெண்டு விஷயங்கள் வைராக்கியம் விவேகம், இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆத்மஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உயிரை பற்றிய அறிவு, இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருக்காங்க, வேதங்களில் சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையிலையும் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த வேதங்களில் குறிப்பாக சொல்லணும்னா கடோபனிஷத் அப்படின்றதுல இதை ஒரு கதை மூலமா இந்த உயிரை பற்றிய அறிவை சொல்லியிருக்காங்க. அந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நசிகேதன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன், அவன் வந்து 8 வயது பாலகனாக இருக்கான். தன்னுடைய தந்தையார் வந்து ஒரு யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்தில் பல தானங்கள் செய்து தான் வந்து மோட்சத்தை அடையணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த தானத்தில் அவர் கொடுத்த தானங்கள் எல்லாமே எதுக்குமே உதவாத பல பொருட்களை அவர் தானமாக கொடுக்குறார். தானத்தப்போ நம்ம எல்லாமே உபயோகப்படுற பொருளை தான் கொடுக்கணும். இதை பார்த்த நசிகேதன் தன் தந்தையார்கிட்ட போய் என்ன எதுக்கு தானம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. தந்தை கோபத்தில், அதாவது வஜ்ரவஸ் வந்து கோபத்தில் சாபம் இட்டுறாரு, நீ உன்னை யமனுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணார், தந்தையார் சொல்லு என்னவோ அது பிரகாரம் இவர் யமலோகத்துக்கு போகிறாரு. யமலோகத்துக்கு போய் 3 நாட்கள் யமனுக்காக வெயிட் பண்ணுறாரு. அந்த 3 நாட்கள் வெயிட் பண்ணி யமன் வந்து பார்த்துட்டு 3 நாட்களாக அன்னமாகாரம் எதுவும் இல்லாமல் நீ காத்திருந்ததுனால உனக்கு 3 வரங்கள் நான் தரேன், தினம் 1 நாளைக்காக 3 வரங்கள் தரேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நசிகேதன் சொல்கிறாரு, 3 வரங்களில் 2 வரங்கள், ஒன்று பார்த்திங்கன்னா அவருடைய தந்தையார் மறுபடியும் அவரை ஏற்றுக்கணுன்ற மாதிரியும், இந்த யாகங்கள் நடத்துறதுனால மோட்சத்தை அடைவதற்கு உண்டான வழிகளை பற்றியும் சொல்கிறாங்க. 3வது கேள்வி தான் நம்ம ஆத்ம ஞானத்தை பற்றிய கேள்வி. அவர் என்ன கேட்குறாருன்னா, நசிகேதன் இந்த ஆன்மான்றது எப்படி இருக்குது, இந்த ஆன்மா இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது யமன் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாமல், இந்த கேள்வியை தவிர நீ வேறு எந்த கேள்வி வேணாலும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நசிகேதன், இல்லை நீங்கள் எந்த ஒரு வரம் கேட்டாலும் அதெல்லாம் அழியக்கூடிய விஷயங்கள், ஞானம் அப்படின்றது மட்டும்தான் அழியாத ஒரு ஞானம் இது. இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இதை பற்றிய உயிரை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட எனக்கு இருக்குமான்னு தெரியல, அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால
நம்ம முதல்ல பார்த்தா அந்த வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பற்றி கேட்டதுனால யமன் வந்து சொல்கிறாரு, ஆன்மான்றது அழிவில்லாதது, அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு முடிக்கிறார். இந்த உடல் அப்படின்றது தேராகவும், புத்தி என்பது தேரோட்டியாகவும், மனம் என்பது கடிவாளமாகவும், இந்த இந்திரியங்கள் எல்லாம் குதிரைகளாகவும், இந்த உலக விஷயங்கள் தேர் செல்வதற்கு உண்டான பாதைகளாகவும் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இந்த ஆன்மா அப்படின்றது அதில் பயணம் செய்பவர் யாரோ அவர் தான் ஆன்மா அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் சில சுவாச பயிற்சிகளெல்லாம் சொல்லிட்டு இந்த ஆன்மா வெளியேறினா, இந்த எப்போ இந்த மூச்சுக்காற்று வெளியேறிதோ அப்போ அந்த ஆன்மாவும் வெளியேறிவிடும். மூச்சுக்காற்று அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த மூச்சு இழுத்து விடக்கூடிய மூச்சுக்காற்று தான் நமக்கு தெரியும். ஆனால் சித்த புருஷர்கள் இதை தச வாயுக்களாக பிரிக்கிறாங்க. பிராணா, அபானா, வியானா, உதானா, சமானா, நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வாயுக்களாக பிரிக்கிறாங்க. இந்த உடல்லேருந்து உயிர் வெளியேறணும்னா நவ துவாரங்கள்லேருந்து தான் வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா கண்களில் இருந்தும், வாயிலிருந்தும், காதுகள் மூலியமாகவும், அதே மாதிரி சிறுநீரக உறுப்பு வழியாகவும், இல்லை மலஜலம் கழிக்கக்கூடிய உறுப்பு வழியாகவும், இல்லை தலை உச்சியின் வழியாகவும் தான் இந்த உயிர் வந்து வெளியேறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிராணன் அப்படின்றது ஒன்றொன்றும் ஒரு ஒரு விஷயங்களை இயக்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிராணன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த மூச்சு இழுத்து விடுவதற்கு உண்டான உயிர் காற்று அப்படின்றாங்க. இந்த அபானா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த மலஜனம் கழிக்கக்கூடிய அந்த வாயுக்களை கீழ்முகமாக தள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அபானா அப்படின்னு சொல்கிறாங்க. வியானா அப்படின்றது உணர்ச்சிகள், என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கும் அந்த உணர்ச்சிகளுடைய தன்மையை பண்ணக்கூடிய தொழில் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு செயல் செய்யும்போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உணர்ச்சிகள்லேருந்து இருக்கக்கூடியது வியானான்னு சொல்கிறாங்க. உதானா அப்படின்றது குரல், நம்ம பேசக்கூடிய குரல்லேருந்து வரக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அதை உதானா அப்படின்றாங்க. சமானா அப்படின்றது ஜீரணிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சமானான்றாங்க. இதுக்கப்புறம் இந்த தும்பல், அதுக்கப்புறம் இந்த கண்லேருந்து வரக்கூடிய ஒரு காற்று, இந்த கொட்டாவி, அப்புறம் இந்த இமை காற்று, அதுக்கப்புறம் தனஞ்சயன் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம 3 நாட்கள் உடலில் இது எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சு 3வது நாள் அதுலேருந்து முழுமையாக வெளியேறக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தனஞ்சயன் சொல்லக்கூடிய கடைசி காற்று. இதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா அடுத்த வீடியோவில் உயிர் அப்படி என்பது மறுபிறவி அடிக்கிறதா, அந்த உயிரினுடைய தன்மை என்ன, அதனுடைய அளவு என்ன, அது எப்படி இயங்குது அப்படின்றதெல்லாமே வருகின்ற நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.